Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற எக்ஸாம்பிள் 3.20 find the value of 103 the whole cube னு சொல்லிருக்காங்க. சோ 103 the whole cube அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இல்ல. சோ அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனும் பாத்தீங்கன்னா 100 3 னு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் ஃபார்முலா நமக்கு அப்ளை பண்ண முடியும். சோ a b the whole cube ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஃபார்முலா எழுதுங்க எப்பயுமே தவறாம எல்லா சம்ஸ்க்குமே ஃபார்முலா எழுதுங்க. நமக்கு ஃபார்முலா எழுதுறதுக்கே மார்க்ஸ் வந்து போடுவாங்க சரிங்களா. அதுக்கு அடுத்து அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஏன்ற இடத்துல என்ன இருக்கு 100, பீன்ற இடத்துல என்ன இருக்குப்பா 3 இருக்கு. a கியூப் 100 the whole cube plus 3 into 100 the whole square b எவ்வளவுப்பா 3 நமக்கு plus 3 into 100 b square 3 square b இந்த இடத்துல என்ன இருக்கு 3 plus 3 the whole cube ஓகேங்களா. இப்போ 100 the whole cube பண்ணும்போது என்ன கிடைக்கும் 100 into 100 into 100 பண்ணோம். சோ மொத்தம் எத்தனை ஜீரோ வருது 6 ஜீரோஸ். நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்காமே அப்படி போட்டுறலாம் 1 2 3 4 5 6 ஓகேங்களா. ப்ளஸ் 3 into 100 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் 100 into 100 எத்தனை ஜீரோ 4 ஜீரோ சரிங்களா. into 3 ஓகேங்களா. ப்ளஸ் 3 3 ஸா 9 9 3 ஸா என்ன கிடைக்கும் நமக்கு 27 into 100 ஓகேங்களா. ப்ளஸ் 3 கியூப் பண்ண என்னப்பா கிடைக்கும் 27. இது அப்படியே வரும் 3 4 5 6 ப்ளஸ் 3 3 ஸா என்ன கிடைக்கும் நமக்கு 9 into this அப்ப என்ன கிடைக்கும் 90,000 ஓகேங்களா. ப்ளஸ் 27 into 100 பண்ணும்போது 2700 நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஃபைனலா நாம இத எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா 109272 இத நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ்.